லைவுக்கு ரெடி ஆயிட்டேன். தலை ரொம்ப ஆயிலா இருக்கு, லூஸ் ஹேர் கண்டிப்பா விட முடியாது. போனி டெய்ல் போட்டா நீங்க எல்லாரும் கலாய்ச்சி விட்டுருவீங்க. அதனால ஒரு சிம்பிள் பன் ரெடி பண்ண போறேன். ஹேர் பன் எலிகண்ட் லுக் இருக்கும் உங்களுக்கு. இது ரொம்ப சிம்பிளா ரெடி பண்றது. ஒரு ஒரு பேண்ட்ல வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன் முடிய. ஒரு போனி டெய்ல் போட்டேன். நாட் ஈவன் 5 மினிட்ஸ் உங்களுக்கு ஆகாது. இது பாருங்க, அவ்வளவுதான். இதை ஒரு சுத்து, இது வந்து ஒரு குட்டி போனி போட்டாச்சா, போனி போட்டுட்டு ஒரே ஒரு சிம்பிள் சுத்து. இது வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து நான் செக்யூர் பண்ணிட்டேன். செக்யூர் பண்ணிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் இப்படி கூட பண்ணிக்கலாம். இந்த இடம் நம்மளோட இஷ்டம். அதுக்கப்புறம் இந்த சுருள் சுருள் பேண்ட் ஒன்று வச்சுருக்கேன். இந்த சுருள் சுருள் பேண்டை வந்து இதில் போட்டுட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இது பர்ஃபெக்டாக நின்றுடும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெருசு வரணும்னு நினச்சிங்கன்னா இதே சுருள் பேண்ட் இன்னொன்று கூட நம்ம போட்டுக்கலாம். பட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட இந்த பேண்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த பேண்டை வந்து இது நடுவில் போட்டேன்னா கொஞ்சம் எலிகண்ட்டாக இருக்கும். இது லுக் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக எல்லாரும் போடுற கொண்டேன்னு சொல்ல முடியாது. இது வந்து நம்ம ரெடிமேட் பன் மாதிரியே தெரியாது, ஏதோ பார்லரில் போட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு பாருங்கள், ஒரு ஹேர் பின் கூட இல்லாமல் நான் சிம்பிளாக ரெடி ஆகிட்டேன். இது வந்து எனக்கு ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை கிடச்சிருக்கு. இந்த சைடில் வந்து நம்ம எது வேணும்னாலும் வச்சுக்கலாம். நான் சும்மா இந்த பட்டர்ஃப்ளை வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். நயன்தாரா மேம் பாருங்க, இது மாதிரி ஹை நெக் போட்டுட்டு ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு எப்போவுமே ஹை பன் போட்டிருப்பாங்க. நம்மளோட லுக் வந்து ரொம்ப அழகாக காமிக்கும். அப்படி இருக்கு. நான் இந்த மாதிரி ஹை நெக்கும் ஹை பன்னும் போடுறச்சு நம்ம வந்து இயர்ரிங்ஸ் வந்து லாங்காக போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் அகலமாக போட்டால் ரெடி ஆகிட்டா கொஞ்சம் அழகாக இருக்கும். ஓகே, நான் லைவுக்கு ரெடி ஆகிட்டேன். தேங்க்யூ வெரி மச். லைவில் மீட் பண்ணலாம்.